என்ன சேன் இது பாக்கவும் தங்கச்சி மாதிரியே இருக்கு இத கேட்டி ஏன் எனக்கு கோவமே வரல உனக்கு தங்கச்சி இருக்கன்னு சொல்லவே இல்ல அவ ஷாங்கைல இருக்கா அதெல்லாம் விடு இந்த நாய்க்கு ரொம்ப பசிக்குது போல எனக்கு பாவமா இருக்கு இந்த புடி ஆ நல்ல பையன் ஓகே டாடா ஹே இந்த நாய் என்ன பின்னாடியே வருது இந்த நாய்க்கே நம்மள புடிச்சு போச்சுன்னு நினைக்கிறேன் எங்க வீட்டுக்குள்ள என்ன விருதே பெருசு இந்த நாயை எப்படி விடுவாங்க ட்ரை பண்ணலாம் செட்ரிக் எங்க அம்மா கட்டி போட்டு அடிப்பாங்கப்பா செட்ரிக் அதெல்லாம் ஒண்ணுமே ஆகாது நான் பாத்துக்கறேன் நீ நான் சொல்றத மட்டும் கேளு போதும் ஆளு வளர்ந்திருக்க ஆனா அறிவு தான் சுத்தமா வளரவே இல்ல உன்ன பத்தி இப்ப யாரு கேட்டா ஸ்கூல் அதுக்குள்ள முடிஞ்சதா ஆமா தாத்தா கூட யார கூட்டிட்டு வந்திருக்க அது சென்ன தாத்தா அவளுக்கு ஏதோ ஹோம்வொர்க்ல டவுட் இருக்கா சென்னுக்கு என்ன விட்ட வேற யார் இருக்காங்க அதான் என்ன கூப்பிட்டா சரி நான் போய் ஹோம்வொர்க் கிளியர் பண்றேன் இவன் இப்படி எல்லாம் பேச மாட்டானே ஏதோ இருக்கு கண்டுபிடிக்கிறேன் ஏ செட்ரிக் இங்க பாத்தியா இவன் ரொம்ப அழகா இருக்கான் ஆ பாச்சி கத்தி மாட்டி விடுறான் பாரு ஆ ஷூ அம்மா கேரு அம்மா கேரு ஆ என்ன பாட்டு இது பாறவன் நாய் குலைக்கிற மாதிரி குலைக்கிறான் என்ன ஒரு அதிசயம் சாப்பாடு மணமணக்குது அதுவா நூடுல்ஸ் பண்றான் வாவ் சூப்பர் சென்னிக்கு வீட்டுக்கு வந்திருக்கா அவளுக்கு இது கண்டிப்பா பிடிக்கும்னு நினைக்கிறேன் அப்படியே சென்னிக்கு நூடுல்ஸ் கண்டிப்பா பிடிக்கும் நீ அவளை கூட்டிட்டு வா சாப்பிடலாம் வாவ் என்ன டேஸ்டா இருக்கியா அப்படியே என் பக்கத்து வீட்டு பார்ட்டி பண்ற மாதிரியே இருக்கு என்னது அப்படியே அவ்ளோ டேஸ்டாவா இருக்கு எனக்கு எதுவும் தெரியலையே என்னமோ போங்க அம்மா ஏதோ அடுப்புல கருகுற ஸ்மெல் வருது அப்படி ஒன்னு வரலையே இருங்க நானே போய் பார்க்கறேன் அம்மா யாரோ காலிங் பெல் அழுத்துறாங்க பாருங்க அப்படியே எனக்கு ஒண்ணு கேக்கலையே ஆன்ட்டி உங்களுக்கு வயசு ஆயிடுச்சுல அதான் காது கேட்க மாட்டேங்குது அப்படி இது ஸ்மெல் வரல செட்ரிக் பசங்க எல்லாம் விளையாடிட்டு இருக்கீங்களா கதவை திறந்து பார்த்தா அங்க யாருமே இல்ல நம்ம திட்டத்தை செயல்படுத்த சேன் ஓ தாத்தா அந்த போட்டோல இருக்குது யாரு அது ஏ ரெண்டாவது பொண்ணட்டி க்ளோரியா பல்லே இல்லாதவன் பக்கோடா காசு பட்டானா அப்பா எப்படியோ சமாளிச்சிட்டேன் டாகி என்ன பண்ணது நல்லா கேட்டப்போ அது பாரிய சாக்ஸ் என்ன பண்ணி வச்சிருக்கனு ஐயோ செட்ரிக் அங்க பாரு அதுக்கு சுசு வருதுன்னு நினைக்கிறேன் கடவுளே இப்ப என்ன பண்றது செட்ரிக் மணி இப்ப 10 ஆகுது இப்ப எங்க வெளிய போற என்னவா இருந்தாலும் நாளைக்கு காலையில பாத்துக்கலாம் இப்ப ரூமுக்கு போங்க தாத்தா எங்க வரீங்க தள்ளி போங்க அட கடவுளே என்ன இது செட்ரிக் என்ன இது ஒரு டாக் கூட்டிட்டு வந்திருக்கீங்க இப்படி முடிச்சு போட்டா முடிஞ்சிச்சு இதுக்கு அப்புறம் இந்த நாய் எங்கேயும் ஓடாது அவ்வளவுதான் சரி பசங்களா போய் இந்த நாயை விட்டுட்டு வாங்க ஓ நோ இந்த நாயை இனி வெச்சுக்க முடியாது இப்போவே போய் விட்டுட்டு வாங்க ராத்திரி நேரத்துல எங்க போவோம் சரி ராத்திரி விட்டுருங்க நாளை காலையில விடிஞ்சதும் மொத வேலையை போய் வெளிய விட்டுட்டு வரணும் புரியதா சரி இன்னைக்கு நைட் மட்டும் இங்கே இருக்கட்டும் நாளைக்கு காலையில போய் விட்டுட்டு வாங்க
நீங்க கவலைப்படாதீங்க. காலையில விடிஞ்சது நானும் சென்னும் இதோட ஓனர் யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு போஸ்டர் போடுறோம். இது பாரு செட்ரிக், போஸ்டர் போட்ட கையோட இதோட ஓனர் யாருன்னு தேடி கண்டுபிடிங்க. நீங்க பாட்டுக்கு இதை திருப்பி வீட்டுக்கு கூட்டு வந்துடாதீங்க, அப்புறம் நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். உங்க அப்பா நாயா மாறிடுவான். இந்த நாய் ரொம்ப அழகா இருக்குப்பா. போது போது விடு, கூசுதுப்பா. நான் ஒரு படம் பாத்திருக்கேன், அதுலதான் நாய் இந்த மாதிரி தொலைஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் நாயை தேடி கண்டுபிடிப்பாங்க தெரியுமா? நீ எப்பதான் படத்தை பத்தி பேச நிறுத்தவே தெரியல. சரி, இந்த நாயோட ஓனர் கண்டுபிடிச்சுக்கணும், அது இங்கதான் இருக்குன்னு தெளிவா சொல்லுங்க. ஓகேவா? யாராச்சும் கேட்டாங்க சொல்லுங்க, அந்த நாய் இங்கதான் இருக்குன்னு. ஏய், இது என்னோட ஐஸ்கிரீம் சாப்பிட்டுருச்சு. என்ன பண்றது? சரி, அதை விடுங்க. போஸ்ட் எங்கெல்லாம் ஓட்டி இருக்கீங்க? பக்கத்து வீட்டு மாடியில. நல்ல வேலை, இந்த நாய் ஒண்ணும் கலிகுல மாதிரி இல்ல, நல்ல நாயா தான் இருக்கு. கலிகுலாவா? அதேதான். மிஸ் நிண்டி வீட்டுக்கு போலாம். ஹாய் செட்ரிக். ஓ ஹாய் மிஸ் நிண்டி. வீட்ல கலிகுல இருக்கானா? இதோட ஓனர் யாருன்னு கண்டுபிடிக்க எங்க கலிகுல இப்போ வேணும். ஓ, கலிகுல இங்க தான் இருக்கான். ஆமா ஆமா, ப்ளீஸ் குடுங்க மிஸ் நிண்டி. இதுக்கு நாய் பிடிக்காத போல இருக்கு, உனைய தேடலாம். சரிங்க பாரு, உனக்கு நாய் தான் பிடிக்க மாட்டேங்குது, பூனையாச்சும் பிடிக்குதான்னு பார்க்கலாம். இப்போ நான் கூட்டிட்டு போற வீட்டில் பூனை மட்டும் தான் இருக்கும். ஓ, உனக்கு பூனையும் பிடிக்காதனால எங்க போறதே? செட்ரிக், நீ கவலையே படாத, எப்படியாச்சும் இந்த நாய்க்கு நம்ம ஒரு ஓனரை கண்டுபிடிச்சிடலாம். நீ பயப்படாம கொஞ்சம் தைரியமா இரு, சரியா? இப்போ என்ன பண்றது? எந்த வீட்ல நாய் இல்லையோ நம்ம போய் அவங்க கிட்ட கேட்கலாம். எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் இருக்காரு, அவர் வீட்டுல நாய் இல்ல, நீங்க போய் அங்க கேட்டு பாருங்களேன். அப்படி போடு. சூப்பர். இதே மாதிரி வேற எந்த வீட்டுல நாய் இல்லையோ எல்லாம் சொல்லுங்க, நான் போய் கேட்டு பாக்குறேன். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்காரு, அவருக்கு சிங்கக்குட்டி தான் பிடிக்குமா? அதெல்லாம் சரி, அது வரைக்கும் நம்ம எங்க ஒளிச்சு வைக்கலாம்? நம்ம இத ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போலாம். நீங்க எப்பயாச்சும் மிஸ் நடல கிட்ட பேச்சு கொடுங்க, அதுக்குள்ள நானும் சின்ன போய் இதை நாயை ஒளிச்சிட்டு வந்துருவோம். நீங்க கொஞ்ச நேரம் சமாளிச்சா போதும். என்ன நான் சொல்றது? சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்லப்பா. குட் மார்னிங் மிஸ் நாட்டலி. என்ன ஆச்சரியமா இருக்கு? ஓ, குட் மார்னிங் சென். என்ன இன்னைக்கு நீ ஸ்கூலுக்கு சீக்கிரமா வந்துட்ட? சரி, நான் உங்களை கிளாஸ்ல பாக்குறேன். பை. வாங்க வாங்க, சீக்கிரமா வாங்க. சீக்கிரம் போங்க, யார வரா நான் பாத்துக்கறேன். வா வா வா. ஷூ. டேய், கிடைச்சதா? ஹே நிக்கோலஸ், இங்க என்ன பண்ற? ஓ ஹாய் சார், நான் இங்க சும்மா தான் நிக்கிறேன். சரி, நில்லு நில்லு. செட்ரிக், சீக்கிரம். ஆச்சா இல்லையா? ஹே, இங்க பாரு, நீ இங்கேயே அமைதியா உட்கார்ந்துட்டு இருக்கணும். நீ குட் பாயா இருந்ததா நான் வந்தேன் சாக்லேட் கொடுப்பேன். ஓகே பா. இந்த என்ஜாய். சரி, நான் அதை அடிச்சிட்டேன், அது இங்கேயே இருக்கட்டும். ஒரு நாயை இன்னொரு நாயை அடங்கிதுப்பா. அந்த டாகி இவ்ளோ நேரம் சத்த போடாம இருக்கிறது ரொம்ப பெரிய விஷயம் தெரியுமா? யாராவது பாத்துட்டாங்கன்னா என்ன பண்றது? இன்னும் கொஞ்ச நேரம் தான், எப்படியாவது சமாளிங்க. அதுக்குள்ள அந்த டாகிய எப்படியாச்சும் வெளியே கூட்டிட்டு வந்துருவோம். நீங்க ரெண்டு பேரும் டேட்டிங் போறீங்களா? அப்படிதான் ஊருக்குள்ள பேசிக்கிறாங்க. ஹே டாய் குட்டி, உனக்கு இந்த சாக்ஸ் பிடிச்சிருக்கா? பசங்களா, நீங்க எல்லாரும் எதுக்காக ஸ்கூலுக்கு நாயை கூட்டிட்டு வந்தீங்க? மிஸ் நிடலி, இத நீங்க மறந்துட்டீங்களா? நீங்க கூட தான் ஒரு நாள் எல்லையே கூட்டிட்டு வந்தீங்க. ஓ சென், அத நீ பாத்துட்டியா? அத பாத்துக்க யாருமே இல்லையா, அத கூட்டிட்டு வந்தேன். அது இருக்கட்டும், எதுக்காக இப்ப நீங்க நாயை கூட்டிட்டு வந்தீங்க? செட்ரிக், இத போய் வெளியே விட்டுட்டு வா, இப்பவே போ. நேத்தே எங்க அப்பா சொன்னாரு இந்த நாயை வீட்டுக்கு கூட்டிட்டு வரக்கூடாதுன்ட்டு. இப்ப கூட்டிட்டு போனா கண்டிப்பா திட்டுவாரு, எனக்கு பயமா இருக்குச்சே. இத பாருங்க, எனக்கு நாய் நாமே சுத்தமா பிடிக்காது, அதுலயும் கலிகுலா எனக்கு சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது. என்ன பண்றது? உங்க வேலைய பாருங்க. கலிகுலா நில்லு. எவ்வளவு தைரியமான நாய் இது, எனக்கு இந்த நாயை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓ அப்படியா,
அப்ப இந்த நாய நீங்களே வச்சுக்கிறீங்களா? கண்டிப்பா, நானே நாய் வாங்கணும்னு ரொம்ப நாளா காத்துக்கிட்டு இருக்கேன். இந்த நாய நான் கண்டிப்பா வச்சுக்கிறேன். ஐயோ, இது என்ன இங்க சுசு போது? எங்க வாடா செல்ல குட்டி. குட் பாய், குட் பாய். போது, நிறுத்து, போது, போது. நீ நல்ல பையனா? அப்படி போடு. இந்த நாயை வச்சிக்கிட்டதுக்கு தேங்க் யூ சோ மச் பாட்டி. இந்த நாயை வச்சிக்கிட்டு உங்க தாத்தாவை கடிக்க விடுற பார் கண்டிப்பா. இந்த நாயை விட்டு என்ன கடிக்க விட போறீங்களா?